நாடகம் போடுறான் பாத்துருக்கீங்களா வம்சம்னு ஒரு நாடகம் போட்டான் அந்த வம்சத்துல ரம்யா கிருஷ்ணன் கலெக்டரா இருப்பாங்க அந்த கலெக்டருக்கு பாம்பு வச்சிருவாங்க பாம்ப வெடிக்க போகுது இதை என் பொண்டாட்டி சோபால உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான் பாம்பு வெடிக்க போகுது பத்து ஒன்பது எட்டு ஏழு இத பாத்துக்கிட்டு இருந்த என் பொண்டாட்டிக்கு பிரஷர் எண்பது தொண்ணூறு நூறு நூத்தி பத்து போய் பேனை போடுறா ஏசிய போடுறா தண்ணியை குடிக்கிறா நான் டப்புன்னு போய் பீஸ் கேரியில் முடிஞ்சிட்டேன் ஏன்னா அந்த வம்சம் முடிகிறக்குள்ள நம்ம வம்சம் முடிஞ்சு வச்சுன்னா இன்னொரு ஒன்றாட்டி எங்கே போகிறது வாழ்க்கையில் அவ்வளோ சிரமம் இருக்குல்ல வாழ்க்கை என்னையெல்லாம் ஒரு பொண்ணு புரோக்கர் தான் ஏமாத்தினான் உண்மையிலே தம்பி என் மாமனார் என்ன வேலைன்னு கேட்டேன் ரயில்வே அப்படின்னா முடிஞ்சா கல்யாணத்தை அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் கல்யாணம் பண்ணா டீலிங் கரெக்டா இருக்கும் கல்யாணத்தை முடிச்சா அவர் ரயில்வேல வேலை பார்க்கலப்பா ரயில்வே ஸ்டேஷன்ல வேலை பார்க்கிறார் என்ன வேலை தெரியுமா ரயில் வந்தா ஓடுவாரு ரயில் போயிடுச்சுன்னா நிப்பாரு காடு ரயில் கார்டலாம் கிடையாது ட்ராக்மேன் கிடையாது டிடிஆர்ம் கிடையாது பஞ்சர் ஓட்டறாரா ரயில பஞ்சர் ஓட்டுناங்க கலாசி கலாசியும் கிடையாது பாத்ரூம் கலவர இல்ல ரயில் வந்தா ஓடுவார் ரயில் போயிடுச்சுன்னா நிப்பாரு டிரைவர் கிடையாது கண்டக்டர் கை ரயில்ல எங்க கண்டக்டர் இருந்தாரு பிராடுப் போய் ஆளாள குடுறீங்க ரயில் வந்தா போடுவார் ரயில் போயிச்சு நிப்பாரு என்ன வேலை தெரியுமா என்ன வேலை வடையா ரயில் வந்துச்சுன்னா கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட்டா வடையின்னு போவார் ரயில் போச்சுன்னா ஒரே இடத்துல இருந்து வடை வடை வடைன்னு வைப்பாரு ஏன் மச்சா என்ன விலைன்னு கேட்டேன் கம்ப்யூட்டர் அப்படின்னா கம்ப்யூட்டர் இன்ஜினியர் போல இருக்கு ஒன்றரை லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குவான் நம்மளுக்கு ஒரு லேப்டாப் வாங்கி தரும் அப்படின்னு கல்யாணத்தை முடிச்சா அவன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் இல்லம்மா கம்ப்யூட்டர் சாம்பிராணி விற்கிறாயா இதை சொல்ல வந்திருக்காங்க இந்த மட சாம்பிராணிக்கு மகாராஜா புரியாம முதராத்திரி அன்னைக்கு ரெண்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பற்ற வச்சு விட்டாங்கம்மா விடிய விடிய புகமண்டிய செபுத்தே தடவிறேன் வாழ்க்கை அந்தளவுக்கு போச்சு எல்லாமே மாறிடுச்சு எங்கள் ஊரில் ஒருத்தன் லேடிஸ் கவனமாக கேளுங்க எங்கள் ஊரில் ஒருத்தன் லேடிஸ் கவனமாக கேளுங்க கேளுங்க நீங்கள் ரெண்டு லேடிஸ் எல்லாம் சேர்ந்தாலுதான் எங்கள் ஊரில் ஒருத்தன் போன மாதம் நைட்டு கோழி குழம்பு சாப்பிட்ருக்கான் நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கு வகுத்த கலக்க ஆரம்பிச்சிருச்சு அவசரத்தில் போய் உட்காந்துருக்கான் பூனைக்குட்டி ஒன்று கிடந்தது கபட்டைக்குள்ளே ஓடிடுச்சு திரும்பி பார்த்துருக்கான் பூனைக்குட்டியை காணான் பூனைக்குட்டி வயத்துக்கள் தான் போயிடுச்சுன்னு முடிவு பண்ணி நேராக டாக்டர்கிட்ட போயிட்டான் சார்படி போய் அவசரத்தில் உட்காந்தேன் பூனை ஒன்று உள்ளே ஓடிடுச்சு எப்படியாவது எடுத்து விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படிலாம் பூனை உள்ளே போகாதான் இருக்கார் இவன் சொல்லியிருக்கான் உட்காந்த கேப்பில் ஊடுருவிச்சு சார் எப்படியாவது எடுத்து விடுங்கன்னு இருக்கான் அவர் எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்துட்டு இல்லைடா போடான்ட்டார் இவனுக்கு நம்பிக்கை இல்லை நேராக மெட்ராஸ் போயிட்டான் பெரிய டாக்டரை பார்க்க மனோதத்துவ டாஸ் சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க போக்குறான் யாரை பார்க்க போனால் சைடிஸ்ட் இல்லைடா சைக்காட்டிஸ்ட்டாக சரியாக முடிச்சவனே சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க போயிட்டான் அவர் விவரத்தை கேட்டுட்டு இவன் மன பிராந்தியில் அவனை திருத்தணும் சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்ரே எடுத்து ஒரு கருப்பு கச்சு வாங்கி அதில் ரவுண்டமாக புள்ளி வச்சு பூனை உள்ளதாண்டா இருக்கு வெள்ளிக்கிழமாவாக பிடிச்சி போடுவோன் இருக்கார் இவனு சொல்லியிருக்கான் சார் எங்கள் ஊரில் டாக்டர் எடுத்த எக்ஸ்ரேலாம் பூனை குட்டியை காணா நீங்கள் எடுத்ததுல மட்டும் எப்படி பூனை குட்டி மாட்டுச்சு அப்படின் இருக்கான் அதுக்கு அவர் சொல்லியிருக்கார் அவங்க பூரா லைட்டை போட்டு வச்சுட்டு எக்ஸ்ரே எடுத்துருக்காங்க பூனை ஒழிஞ்சுக்கிருச்சு நான் லைட்டை ஆஃப் விட்டு கருவாட்டை சுட்டு ஆட்டினான்ண்டா பூனை வந்துடுச்சு வெள்ளிக்கிழமைவா பிடிச்சிடுவோம்ட்டுருக்கார் இவன் போனதுக்கப்புறம் நரசை கூப்பிட்டு இவா வெள்ளிக்கிழமை ஒரு பூனைக்குட்டி ஒன்று பிடிச்சிட்டு வந்துடு இவனை சேரில் உட்கார வச்சு தலையில் ஓங்கி ஒரு அடி அடிப்பேன் இப்போ ஆண் வாயத்துறப்பான் பின்னாடி இருந்து பூனைக்குட்டியை விட்டுரு பூனையை பார்த்தவொன்னே இவன் சந்தோஷப்பட்டுருவான்ட்டார் அதே மாதிரி இந்த நரசு மூணு வருஷம் டிப்ளோமா படித்தது தெரு திருவாலஞ்சு ஒரு பூனைக்குட்டி ஒன்று பிடிச்சிட்டு வந்துடுச்சு இந்த அது தெரியல வெள்ளிக்கிழமை சேரில் உட்கார வச்சு வெள்ளிக்கிழமை சேரில் உட்கார வச்சு தலையில் ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு இப்போ ஆண் வாயத்துறந்திருக்கா நரசிம் பின்னாடி இருந்து பூனை குட்டி விட்டுருச்சு பூனைய பார்த்தோன்னே மயக்கம் போட்டு மல்லாக்க விழுந்துட்டான் டே பூனை போயிடுச்சுடா பூனை போயிடுச்சுடா அப்ப பூனை போயிடுச்சிடா இல்லை சார் இப்ப தான் சிக்கலையே ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இருக்கா என்னன்னா சார் உள்ளே போனது வெளில பூனை சார் வெளியில வந்தது கருப்பை பூண்டது சார் உள்ளே போய் பூனை குட்டி போட்டுச்சே சார் அப்படின்னு இருக்கான் அப்போ இப்படிப்பட்ட மனுஷனோட ஒருத்தி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறாள்ல அந்த திருமண வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு தான் இத்தனை வேற கூட்டம் திறக்கிருக்கு பத்து மணிக்கு திறந்த ஒயின் ஷாப்பை பன்னெண்டு மணிக்கு திறக்கிறாங்க எதுக்கு வியாபாரம் குறையும்னு எங்கள் ஊரில் ஒருத்தன் பத்து மணிக்கே சரக்கடிச்சு பழக்கப்பட்டு போயிட்டான் பதினோரு மணினா கைகாலெலாம் விடப்படனு ஆட ஆரம்பிச்சிடும் நேற்று ஓடி போய் லைனில் நின்று முத ஆளாக ஒரு கோட்டை வாங்கிட்டு வந்துட்டான் வாங்கிட்டு பெட்டி கடையில் போய் ஊருகா கட்டிருக்கான் அவன் டப்புன்னு பிச்சு கொடுத்துருக்கான் அங்கேயே ஒரு கப்பு வாட்ரு வாங்கி அரை கோட்டை அடிச்சுட்டு இருந்திருக்கான் அரை கோட்ரு உள்ள போகலேயே வாயிலாம் நுறதல்ல ஆரம்பிச்சிருச்சு என்னடான்னு பார்த்தா இந்த கடகார அவசரத்தில் ஊருகா பாக்கெட்டுக்கு பதிலாக ஷாம்பு பாக்கெட்டை பிரித்து கொடுத்துருக்கா ஐயா இதை உட்காந்து போய் சப்பிக்கிட்டு இருக்கா ஐயா இவன் வாயில் நுரதல் பார்த்து அது வழியே போனவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க இவன் தாட்டா முறையான குடிகாரன் அப்படின்னு இருக்காங்க வாழ்க்கையில் எல்லாத்துலேயுமே மாற்றம் நாங்கள்லாம் டிவியில் பேசுகிறோம்ங்க டிவியில் பேசும்போது இது மாதிரி ஆடியன்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க ஒரே ஒரு வீடியோக்காரன் மட்டும்தான் இருப்பான் போன வாரம் ஒரு டிவிக்கு பேச போகும்போது அந்த வீடியோக்காரன் மட்டும்தான் இருந்தான் அவனுக்கு போய் ஐம்பது ஜோக்கு வரிசையாக சொன்னால் ஒரு ஜோக்கு கூட அவன் சிரிக்கலை கிட்ட போய் ஏன்டா ஒன்றுக்காக சிரிக்கப்படாதான் அப்போ தான் ஐநூறு ஆயிரம் காசு தருவாங்கன்னு அவ என்னை பார்த்து ஒரு வார்த்தை தான் சொன்னா எங்கள் ஊருக்கு பசை பிடிச்சி போயிட்டேன் என்ன தெரியுமா சொன்னா இல்லைம்மா என்னை பார்த்து கே போல் கே கரேன்னா இந்திக்காரனை கொண்டாந்து நிப்பாட்டியிருக்காங்க அவனுக்கு பேசிருக்கேன் நான் அரை மணி நேரம் நம்ம சொந்த வந்தமா உட்காந்துருக்கேன் உங்களுக்கு பேச மாட்டோம்மா